ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் விநாயகர் சதுர்த்தியை சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நாங்களும் விநாயகர் சதுர்த்தியை மிகச்சிறப்பாக கொண்டாடணும். அது எப்படி கொண்டாடணும் அப்படின்னு தான் இந்த விலாகில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஞானம் ஃபேமிலி விலாக்ஸ். எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு காலையில் டிஃபனுக்கு சப்பாத்தியும் வெஜ்ஜு குருமாவும் தான் பண்ணியிருந்தேன். வெஜ்ஜு குருமா வந்து சிம்பிளாக வந்து குக்கர்லேயே பண்ணியாச்சு. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் பக்கத்தில் இருக்கிற குட்டீஸ். இவங்க தான் இந்த கலர் பேப்பர் டெக்கரேட்லாம் பண்ணுறவங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணிக்குவாங்க. இது எங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு கோமாதா. இதுதான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயில். இதை வந்து அழகாக டெக்கரேட் பண்ணிட்டாங்க. சிம்பிளாக 4 விநாயகரும் வச்சுருக்காங்க பசங்க. விநாயகர் சதுர்த்திக்கு கோயிலுக்கு முன்னாடி சிம்பிளாக ஒரு கோலம் போட்டாச்சு. ஏன்னா கொஞ்சம் நிறைய வேலைகள் இருக்கிறதுனால பெருசாக போட முடியல. ஒரு 100 பேருக்கு சுண்டலும் பொங்கலும் சக்கரை பொங்கலும் ரெடி பண்ணுறோம். கோயிலுக்கு முன்னாடியே வந்து அடுப்பு வச்சு அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். சுண்டல் வந்து காலையிலே ஊற போட்டாச்சு. இப்போ வெந்துட்டுருக்கு சுண்டல். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குட்டீஸ் வந்து ஒரே விளையாட்டு தான். பொங்கலுக்கு தேவையான குண்டு வெல்லம் அப்புறம் சுண்டலுக்கு தேவையான தேங்காய் எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. இது பார்த்தீங்கன்னா கோயில்லேயே நாங்கள் வந்துட்டு முன்னாடியே சமைச்சு அதுக்கப்புறம் ஈவினிங் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் சுண்டலும் பொங்கலும் தர மாதிரி. இப்போ சுண்டல் வந்து வெந்துருச்சு. அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு அது ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் மழை வேறு வர மாதிரி இருக்குது. இங்கேயே சமைக்க முடியுமான்னு தெரியல. மழை வரத்துக்குள்ளே பொங்கலையே ரெடி பண்ணிடலான்னு சீக்கிரமாக நாங்களும் எல்லா வேலைகளும் செஞ்சிட்ருக்கோம். அப்படியே சைடில் வந்துட்டு அவல் ஊற வச்சு வச்சாச்சு. கொழுக்கட்டையும் ரெடி பண்ணியாச்சு. அவங்க கொஞ்சம் சுண்டலும் பொங்கல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் இதில் வந்து வீட்டில் இருக்கிற அடுப்பில் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அவலில் கலக்கிறதுக்கு நாட்டு சக்கரை. இப்போ பார்த்தீங்கன்னா சுண்டல் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து சக்கரை பொங்கல் ரெடி ஆகிட்டுருக்கு. சக்கரை பொங்கல் பார்த்தீங்கன்னா நல்லா அரிசியெல்லாம் குழஞ்சி வந்துருச்சு. இனி வெல்லம் போட்டு இறக்குறது தான். இந்த வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறதுனால முழுசாக என்னால் வீடியோ எடுக்க முடியல. இது பார்த்தீங்கன்னா பூஜையெல்லாம் முடிஞ்சு அலங்காரம்லாம் முடிஞ்சு எல்லோரும் போனதுக்கப்புறம் தான் என்னால் எடுக்க முடிஞ்சுது. ஏன்னா அபிஷேக பூஜை கொடுத்துட்டு அங்கே இருக்கிற வேலைகளை பார்க்கவே வந்து கரெக்டாக இருந்தது. நாங்கள் இப்படி தான் விநாயகர் சதுர்த்தியை சிறப்பாக கொண்டாடணும். எல்லாருக்கும் சுண்டல் பொங்கல் கொடுத்துட்டு கொழுக்கட்டையெல்லாம் சாப்பிட்டுட்டு விநாயகர் சதுர்த்தியை சிறப்பாக வந்து கொண்டாடி முடிச்சிட்டோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் ஷேர் share your friends.